தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடைபெற்றது. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட இண்டி கூட்டணியின் பல முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டுக்காக விசிக நிர்வாகிகள் பல பகுதிகளில் நிதி திரட்டினர். நிதி திரட்டும் பொறுப்பை அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் எடுத்துக் கொண்டனர். வசூல் பணத்தில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்துள்ளதால் கள்ளக்குறிச்சி விசிக பிளவுபட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட விசிக செயலாளர் பழனியம்மாள் என்பவர் 15 லட்சம் ரூபாய் நிதி திரட்டினார். வசூலித்த நிதியை கணக்கு காட்டுவதில் அவர் தில்லுமுல்லு செய்ததாக விசிக கட்சியினரே புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் சங்கராபுரம் பேருந்து நிலையம் அருகே விசிக ஒன்றிய செயலாளர்கள் தலித் சந்திரன், கண்ணன், தொகுதிச் செயலாளர் சிலம்பன் ஆகியோர் மாவட்ட செயலாளர் பழனியம்மாளை சூழ்ந்து கொண்டு தகராறு செய்தனர். பழனியம்மாளுக்கு ஆதரவாக சில நிர்வாகிகள் வந்தனர். இரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. பழனியம்மாள் ஆதரவாளர் பெரியார் சசி என்பவர் தாக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தினர். காயமடைந்த பெரியார் சசியை கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலாளர் என இரு தரப்பினரும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். விசாரணை நடக்கிறது. மாநாட்டுக்கு பணம் வசூல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக விசிக நிர்வாகிகள் நடுரோட்டில் மோதிக்கொண்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீ என்ன பேசுறே? நீ என்ன செல்போன் நீ எடுப்ப? நீ என்ன கேக்குற?